வெல்கம் டு வினிதா கேக்கல் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஆண்டனாவோட இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட். இது ப்ரீவியஸ் வீடியோலையும் நான் உங்களுக்கு ஆண்டனாவில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் ஆண்டனாவில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ட்ரான்ஸ்மிட்டிங் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கே தெரியும், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற காமனான ஈக்குவேஷன். இது எதுக்கும் எதுக்கும் ரிலேஷனை கொடுக்குது அப்படின்னா, ரிசீவிங் பவருக்கும் டிரான்ஸ்மிட்டிங் பவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிடி ஜிடி ஜிஆர் லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை டி ஸ்கொயர். ஓகேங்களா? இதில் பிஆர் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ரிசீவ்டு பவர், இது பிடி அப்படின்றது டிரான்ஸ்மிட்டிங் பவர், அதுக்கப்புறமேட்டு ஜிடி ஜிஆர், ஜிடி ஜிஆர் எது குறிக்குது அப்படின்னா கெயின் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா ரிசீவிங் ஆண்டனா குறிக்குது. அடுத்தது லாம்டா எதை குறிக்குதுன்னா வேவ் லென்த்தை குறிக்குது. இந்த டி எதை குறிக்கிறது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆண்டனா. என்ன சார் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஆண்டனா அப்படின்னா, இது டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா, இது டிஎஸ் டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா, இது ரிசீவிங் ஆண்டனா, இதோட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எக்ஸாக்டாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மலைங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மெஷர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, பிஆருக்கும் பிடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது தான் ஃபிக்ஸ் ட்ரான்ஸ்மிட்டிங் ஈக்குவேஷன். கேட்பாங்க எது டிரான்ஸ்மிட்டிங் பவருக்கும் ரிஃப்ளெக்டிங் பவர், அதாவது என்னது ரிசீவிங் பவருக்கும் உள்ள தொடர்பை கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆண்டனாவோட டைப் பார்த்துருவோம். ஆண்டனா நிறையா டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ஆண்டனாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டைபோல் ஆண்டனா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைபோல் ஆண்டனா. டைபோல் ஆண்டனா அப்படின்றது கன்சிஸ்ட் ஆஃப் டூ கண்டக்டிங் எலமெண்ட், கன்சிஸ்ட் ஆஃப் டூ கண்டக்டிங் எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதோட ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராட் சைடாக இருக்கும். ஓகேங்களா? ப்ராட் சைடாக இருக்கும். அது எப்படின்னா பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ், பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸாக இருக்கும். அடுத்தது ஆஃப் ஏ டைபோல் ஆண்டனால நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணுவோம். டைபோல் ஆண்டனால எது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப் ஏ டைபோல். ஆஃப் ஏ டைபோல் அப்படின்னா என்ன, லென்த் வந்து எப்படி இருக்கும்னா ஆஃப் ஆஃப் தி வேவ் லென்த்தாக இருக்கும். அந்த ஆண்டனாவோட லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப் ஆஃப் தி வேவ் லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லென்த் எப்படி இருக்கும், ஆண்டனாவோட லென்த்து ஆஃப் ஆஃப் தி வேவ் லென்த். ஓகேங்களா? அதனால தான் இது ஆஃப் ஏ டைபோல் ஆண்டனா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அதோட கெயின். ஸோ கெயின் பார்த்தோம் அப்படின்னா 2.15 dB, 2.15 dB. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மோனோபோல் ஆண்டனா. மோனோபோல் ஆண்டனா இஸ் செகண்ட் பார்க்குறோம். மோனோபோல் ஆண்டனா ஹாஃப் ஏ டைபோல் ஆண்டனாவை நான் பிளேஸ்டே ஆண்டிய க்ரௌண்ட் பிளேன், பிளேஸ் ஆண்டிய க்ரௌண்ட் பிளேன். ஹாஃப் ஏ டைபோல் ஆண்டனாவை நான் என்ன பண்ணியிருப்பேன், க்ரௌண்ட் பிளேனில் பிளேஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலர் டு தி டைபோல் ஆண்டனா மாதிரி இருக்கும். ஆனால் கெயின் வந்து அதிகமாக கிடைக்கும். கெயின் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது எந்த இதுக்கு யூஸ் பண்ணோம்னா காமன்லி யூஸ்ட் ஃபார் வெர்டிகல் போலரைசேஷனில் எந்த ஆண்டனா அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டாங்க அப்படின்னா மோனோபோல் ஆண்டனாவை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது யாகியோட ஆண்டனா. யாகியோட ஆண்டனா உங்களுக்கு நார்மலாக தெரியும். மீனையாக அந்த டிவியை ரிசீவ் பண்ணுற இடத்துல இந்த இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இருந்து கீழேருந்து எடுத்திருப்போம். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ரிஃப்ளெக்டரு டைரக்டரு டைபோல்ஸ்னா யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ ட்ரிவன் எலமெண்ட்டு, அடுத்தது என்னது ரிஃப்ளெக்டரு, அதுக்கப்புறம் ஒன் ஆர் மோர் டைரக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ ட்ரிவன் எலமெண்ட் அப்படின்னா இந்த இதை குறிக்கும், ரிஃப்ளெக்டர்ன்ற இந்த இடத்த குறிக்கும், இது என்ன டைரக்டர்ஸை குறிக்கும். ஓகேங்களா? எல்லாமே மோஸ்ட்லி டைபோல் எலமெண்ட்டாக தான் இருக்கும். அடுத்தது ஹைலி டைரக்ஷனல், நோட் பண்ணிக்கணும், ஹைலி டைரக்ஷனல். அப்புறம் வித்து கெயின், ஹைலி டைரக்ஷனல் வித்து கெயின். நார்மலாக இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். டிவி, இந்த டிவியை வந்து டிவி சிக்னல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணுவோம். இது ரிசீவிங் ஆண்டனாவை தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணுவோம். ரேடாரு, ரேடான்ற ரேடியோ. ஓகேங்களா? ஸோ டிவி ரிசப்ஷனில் யூஸ் பண்ணுவோம், அடுத்து ரேடியோ கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்கிற இல்லை அதாவது
டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங்கில் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் நம்ம இது நம்ம யூஸ் பண்ணுமோ. யாகி ஆண்டனா இந்த மூணு பேரும் மறந்துடாதீங்க. ட்ரிவன்னு, ரிஃப்ளெக்டர், டைரக்டர்ஸ். எது அதிகமாக இருக்கும் அப்படின்னா டைரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். டைரக்டர்ஸ் இதெல்லாம் டைரக்டர்ஸ் இங்கே போட்டிருக்கிறது. ட்ரிவன் எலமெண்ட் அப்படின்றது இந்த இடம். இதில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஒயர் எடுத்து இப்படியே பூஸ்டர்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும் அந்த காலத்தில். அப்படியே எடுத்து அந்த பூஸ்டர் மூலியமாக வீட்டில் இருக்கிற டிவிக்கு வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது இந்த இடம் வந்து டைரக்டர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து ரிஃப்ளெக்டர். இது டிவி ரிசப்ஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட்லி ரிசீவிங் ஆண்டனாவை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பேட்ச் ஆண்டனா. பேட்ச் ஆண்டனாக்கு இன்னொரு நேம் என்னென்னா மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா. மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா உங்கள் நம்ம காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அப்போ கிட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கிட்டிலையா என்ன இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா தான் இருக்கும். மோஸ்ட்லி என்ன இருக்கும் அப்படின்னா மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா தான் இருக்கும். ஏன்னா அங்கே என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம், வைஃபை கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் அது சின்ன சின்ன தூரத்துலேயே நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆண்டனா என்ன மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா. அது வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டிவைஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன ஆண்டனா மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா. மொபைல் ஃபோனு இதிலையெல்லாம் இருக்கிறது மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டனா. லிமிட்டட் பேண்ட்விட், மாடரேட் கெயின். லிமிட்டட் பேண்ட்விட், மாடரேட் கெயின் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ பிளாட் கண்டெக்டிங் பேட்ச் ஆஃப் டைஎலக்ட்ரிக் சப்ஸ்ட்ரேட் ஓவர் தி க்ரௌண்ட் பிளேன். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பேரபோலிக் ரிஃப்ளெக்டர். நம்ம வீட்டில் இருக்க டிஷ்ஷு. ஓகேங்களா, டிஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது பேரபோலிக் ரிஃப்ளெக்டர். அது ஃபோக்கல் பாயிண்ட்டில் பட்டு இங்கே வரும் உங்களுக்கு ரிசீவர் மூலயமா நமக்கு வருவாங்க தான் இங்கே சொல்லுவாங்க. டிஸ்க் ஃபோக்கஸ் இன்கமிங் வேவ் ஆன் ஃபீட் தி ஆண்டனா ஆஃப் தி ஃபோக்கல் பாயிண்ட். எக்ஸ்ட்ரீம்லி ஹை கெயின், எக்ஸ்ட்ரீம்லி ஹை கெயின். எங்கேயுமே இந்த வார்த்தை படிக்கல. எக்ஸ்ட்ரீம்லி ஹை கெயின் டைரக்டிவிட்டி. சேட்டலைட் கம்யூனிகேஷனு ரேடார் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். சேட்டலைட் கம்யூனிகேஷனு ரேடார் கம்யூனிகேஷனில் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது லாங் பீரியாடிக் ஆண்டனா. லாங் பீரியாடிக் ஆண்டனா ப்ராட்பேண்ட் ஆண்டனான்னு எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா லாங் பீரியாடிக் ஆண்டனா. நோட் பண்ணிக்கோங்க, ப்ராட்பேண்ட் ஆண்டனா எதுன்னு கேட்பாங்க, அது என்ன ஆண்டனா லாங் பீரியாடிக் ஆண்டனா. ஓகேங்களா. வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்குவென்சிக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும், ப்ராடடாக வேணும் அப்படின்னா இந்த லாங் பீரியாடிக் ஆண்டனா யூஸ் பண்ணுவோம். இது என்னது டிவி டெலிவிஷனா, டிவினா டெலிவிஷனு, ஹை ஃப்ரீக்குவென்சி கம்யூனிகேஷன், ரெஃபரன்ஸ் ஆண்டனா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் அஸ் ஏ ரெஃபரன்ஸ் ஆண்டனான்னு வரும், பார்த்துக்கோங்க. லாங் பீரியாடிக் ஆண்டனா வந்து ரெஃபரன்ஸ் ஆண்டனா. அதுக்கப்புறம் ஐசோட்ரோபிக் ஆண்டனா அங்கே சொல்லியிருக்கோம் தெரியுங்களா, அந்த இடத்தும் ரெஃபரன்ஸ் ஆண்டனா. ஸோ ரெண்டு இடத்துல ரெஃபரன்ஸ் ஆண்டனான்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது ஆன் ஆண்டனா. ஆனால் உங்களுக்கு தெரியும் கொம்பு. ஓகேங்களா, ஆன் ஆண்டனா. ஆன் ஆண்டனா பிளாரட் வேவ் கேட் ரேடியேட்ஸ் இன் டைரக்ட்லி இன் டு தி ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேங்களா, இது என்னது ஆன் ஆண்டனா. ஹைலி டைரக்டிவிட்டி அண்டு ஹை டைரக்டிவிட்டி அண்டு கெயின், ஹை டைரக்டிவிட்டி அண்டு கெயின். ஆன் ஆண்டனாவை மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆன் ஆண்டனாவில் மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன். ரேடான்ற வார்த்தை ரெண்டு மூணு இடத்துல வரும், மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன்ற வார்த்தை எந்த இடத்துல வாங்க, ஆன் ஆண்டனெலாம் பார்த்துருக்கோம். அப்புறம் எஸ்ட்ரிம்லி அந்த வார்த்தை இருக்கும், அதெல்லாம் பார்த்துருக்கணும். ஓகேங்களா, இதுதான் உங்களோட ஆண்டனாவில் இருக்க டைப். ஸோ இந்த வீடியோவில் ஆண்டனா டைப்பு ஃபிக்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடியில் இருக்கிறது பேசிக்காக என்னன்னு சொல்லியிருப்பேன், அப்புறம் பேராமீட்டர் சொல்லியிருப்போம், அதெல்லாம் சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அகாடமிக்கில் என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஈஸி ரிலேட்டடான எக்ஸாம் அனைத்துக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் டெஸ்ட் பேஜஸ் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமிக் நம்பர் 7708192871க்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.